நித்யானந்தம், இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்லுங்க பார்க்கணுமே. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்தப்பெல்லாம் நடந்த வெடிகுண்டு சம்பவங்களெல்லாம் சொல்லுங்களேன்ற ஒரு கேள்வியையும் ஜெகதீஷ் முன்வைக்கிறார். ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது வெடிகுண்டு கலாச்சாரம் பரவுறது இயல்புன்னு சொல்கிற குற்றச்சாட்டு ரொம்ப மோசமானது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாகுதுங்கிறது வேறு, ஆனால் வெடிகுண்டு கலாச்சாரம்ங்கிறது ஒரு கட்டுக்கு மீறி போகக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் அது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் பாஜக முன்வைக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலத்துக்கு திமுக அனுமதி வழங்கலை, அதோட கோபமாக கூட இது இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வந்து முன்வைச்சு பாஜக இப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுப்புதுங்கிறார். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக தெளிவாக ஜெகதீஷ் அவர்கள் குறிப்பிடும்பொழுது கூட ஒரு குழப்ப சூழ்நிலை நிலவுகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காவல்துறை எவருடைய அவர் ஏற்றுக்கிறார் சார், அது வரைக்கும் அவர் ஏற்றுக்கிறார், அதுக்கு மேலே ஏற்றுக்க மாட்டார். காவல்துறை எவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறார். காவல்துறையை நிர்வகிப்பது முதலமைச்சர். எனவே இதில் அவருக்கு ஏன் சந்தேகம் ஏற்பட்டது? முதலமைச்சரை காப்பாற்றுவதற்காக இந்த சந்தேகமா, அல்லது வேறு யாராவது இயக்குகிறார்களா என்ற ஒரு கேள்வி அவரிடத்தில் இருக்கிறதா? அதை உடைத்து சொல்ல வேண்டும், யாராக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். புத்தாம் புதுவாக மக்கள் மத்தியில் பேசும்பொழுது யாரோ இயக்குகிறார் என்பது போல ஒரு தோற்றத்தை கொண்டு வர முடியாது என்றார் காவல்துறை. இல்லை, இதை நம்ம இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் இல்லையா. என்னையே வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த அமைப்பின் இடங்களில் அலுவலகங்களெல்லாம் சோதனை நடத்துகிறாங்க, அதன் பிறகு அந்த அமைப்பு தடை செய்யப்படுகிறது. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் வந்து இந்த குண்டுவீச்சு சம்பவங்கள்லாம் நடைபெறதா விமர்சனம் எழுப்புது. அப்போ அந்த இடத்துல மத்திய அரசினுடைய, அதாவது பாஜக மத்திய அரசினுடைய அந்த உளவுத்துறை தகவல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது திமுக ஆட்சிக்கு கிடைக்கலன்ற குற்றச்சாட்டையும் திமுக வைக்குது இல்லையா. அப்போ உங்களுடைய ஈரல் கட்டுப்போய்விட்டது. ஏற்கனவே அவர் சொன்ன விமர்சனம் தான், காவல்துறை ஈரல் கட்டுப்போய்விட்டது என்று அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் இன்றைய நிலை என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பெட்ரோல் குண்டு வீசப்படவில்லையா? பல இடங்களிலே வீசப்பட்டது. நான் சொல்ல தேவையில்லை, முரசொலியிலே சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பக்கம் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது சார், நான் முடிச்சுக்கிறேன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. அந்த பெட்ரோல் குண்டு அவர்களாகவே வீசி கொண்டு விட்டார்கள். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அவர்களாகவே இதை செய்து கொண்டார்கள். இதுக்கு முன்னாடி அது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றனால அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது இயல்பு தானே. இருங்க, எங்காவது அங்கொன்று இங்கொன்று நடந்திருக்கலாம். இன்றைக்கு ஆட்சியில் யார் இருக்கிறார்கள்? முரசொலி பத்திரிகையை நடத்துகின்ற கட்சி தானே இன்றைக்கு ஆளுங்கட்சி. அப்போ அவர்களுடைய காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றதா, விலங்கிடப்பட்டிருக்கிறதா? ஏன் செய்ய முடியாது? ஒருவன் அவதூறாக பேசியதாக சொல்லி உள்ளதை பேசினாலே உள்ளே வைக்கக்கூடிய அரசு இது. இல்லை, இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர்கள் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கலன்றீங்களா? 14 பேரை கைது பண்ணியிருக்காங்களே. 14 பேர் யாரை கைது பண்ணியிருக்காங்க? பேர் பட்டியலில் விட்டுருக்காங்க. அப்போ முரசொலியில் வந்த செய்தி தவறு தானே? பாஜகவே ஆர்எஸ்எஸ்ஸே தங்கள் மீது குண்டு போட்டு கொண்டார்கள் என்ற செய்தி தவறு தானே? ஏன் இந்த புரளியை கிளப்ப வேண்டும்? கைது செய்வதற்கு முன்னால் வந்த செய்தி ஏன் இதை குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்? அப்போ விசாரணை திசை திருப்புவதற்காக அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். நீங்கள் முரசொலியில் வரதெல்லாம் அரசாங்கத்தோட ஆத்தன்டிகேட்டட் செய்தியாக பார்க்குதா பாஜக? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற பத்திரிகை. பாஜக பார்க்குதோ இல்லையோ, நாம் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக நான் பார்க்கிறேன். எனவே ஒரு நமது எம்ஜிஆர் என்ற ஒரு பத்திரிகை இருக்கிறதுன்னு சொன்னால் அதிமுக என்று நாம் சொல்லிவிட முடியும். அதுபோலத்தான் தீக்கதிர் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறதா என்றால் நமக்கு தெரியாது. அதில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. எனவே முரசொலி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய அறக்கட்டளை நடத்துகின்ற பத்திரிகை. தவறான செய்திகள் அதில் வெளியிட்டால் உடனே அவர்கள் நீக்கப்படுவார்கள். இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஏற்கனவே இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலே வெடிகுண்டு கலாச்சாரம் பரவும், ஏற்கனவே இருந்த ஆட்சிகள்ல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லி நீங்க சொல்றீங்க இல்ல. அப்ப ஏற்கனவே பாஜக பிரமுகர்கள் தங்கள் வீடுகளில் அவங்களாவே பெட்ரோல் குண்டு வீசிக்கொண்டு அந்த அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப திமுகவும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது இல்லை, தவறு இல்லை. திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி,
அன்று நடந்தபொழுது திமுக எதிர்கட்சி எதை வேண்டுமானாலும் அவர்கள் பேசலாம். அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இது அவர்களாக வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே யாருடைய பாதுகாவலர்கள் இவர்கள் என்று யாரை பாதுகாக்கிறார்களோ அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கைது செய்திருக்கிறார். எல்லோரையுமே சொல்லவில்லை, ஒரு சிலரை கைது செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை ஏன் திசை திருப்ப வேண்டும்? அது இது ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் உங்களோட கேள்விக்கு நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாலே வெடிகுண்டு கலாச்சாரம் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு சுதந்திர இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மனித வெடிகுண்டாக ஒரு முன்னாள் பிரதமரை கொலை செய்ய ஆட்சி வேறு எந்த மாநிலத்திலும் நடைபெற்றது கிடையாது, சுதந்திர இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஆக இது வெறும் சாதாரண வெடிகுண்டு அல்ல, மனித வெடிகுண்டை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த நிலையெல்லாம் தான் இன்றைக்கும் இருக்குது. நான் அதற்காக தான் சொன்னேன், சிறிய விமர்சனம் செய்தால் கூட பாஜக, இந்து முன்னணி அல்லது முகநூலில் எழுதக்கூடிய வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களை கைது செய்கின்ற இந்த அரசு ஏன் ஆராசா போன்றவர்கள் கொச்சைப்படுத்தி ஒரு சமுதாயத்தையே, ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தையே இழிவுபடுத்துகின்ற? இப்போ ஆராசாவை கைது பண்ணல அப்படிங்கிற கோபத்தினால தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு? அது கோபம் அல்ல, அது நியாயமான கேள்வி தானே, எங்களுடைய உரிமை தானே. எங்களை வந்து வேசி மகன் என்று சொல்லும்பொழுது நான் கேட்கத்தானே வேண்டும்? உடனே அதற்கு என்ன, வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள் ஒரு மாவட்ட தலைவரை, கோயம்புத்தூர் மாவட்ட தலைவரை வன்கொடுமை சட்டத்திலே என்று, ஏனென்றால் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் ராசாவை இவர் கேவலப்படுத்தி விட்டார். ராசா பேசியதற்காக ஒரு எதிர்வினையைத்தான் அவர் ஆற்றியிருக்கின்றார்கள், ஜாதி பெயரை சொன்னாரா? ஏன் அந்த மாதிரி மிரட்டல்கள்? ஆக இந்த ஆட்சி மிரட்டதும் உருட்டுவதுமாக இப்பொழுதே ஒன்றரை ஆண்டுகளிலே தொடங்கிவிட்டது. இது இவர்களுக்கு நிரந்தரமான பழக்கம், இன்றைக்கல்ல. ஆக வெடிகுண்டு கலாச்சாரம், இந்த பெட்ரோல் வெடிகுண்டுகள்லாம் வெடிக்கத்தான் செய்யும். இந்த ஆட்சி இருக்கின்றவரை வன்முறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் வன்முறையை தூண்டி விடுபவர்களே அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான். அமைச்சருடைய பேச்சை கேளுங்க, உங்க கருத்தை ரொம்ப அழுத்தமா அமைச்சருடைய பேச்சை கேளுங்க. நான் மீண்டும் உங்ககிட்ட ஓசி ஓசி ஓசி, இன்றைக்கு பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? விளையாட்டாக சொன்னாராம், பெண்களை ஓசி என்று சொல்வது விளையாட்டு என்று சொன்னால் நீங்கள் அனுபவிக்கின்ற மகிழ்ந்தும், அதற்கு பெற்றோரும், உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும், உங்களுடைய காவலர்களும், உங்கள் பாதுகாப்பும் அனைத்தும் ஓசி தானே? இது புரிந்து கொள்ளாமல் வயதான பெண்களையும் சாதாரண பெண்களுக்கு நீங்களே அறிவித்து விட்டு ஓசி என்று சொல்வது ஏன்? ஓசிங்கிறான் கருத்தை நீங்க ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கீங்க.